அல்கெயின்ஸ் பற்றி பார்க்கணும். அல்கெயின்ஸ் ஆர் சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ். சேச்சுரேட்டட் அப்படின்னாக்கா வந்து சிங்கிள் பாண்ட் இருக்கும்னு சொல்லலையா. ஹைட்ரோ கார்பன்ஸ் ஏ ரெப்ரசன்ட் பை ஜென்ரல் ஃபார்முலா CnH2n+2. ஒரு ஃபார்முலா ஜென்ரலாக என்ன ஃபார்முலானா, ஜென்ரல் மீன்ஸ் நம்ம வந்து அது 4 கார்பன்ஸாக இல்லை 5 கார்பன்ஸாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் ஜென்ரலாக இதுக்கெல்லாம் ஏதாவது ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். CnH2n+2 என்னங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என் வந்து 1 அப்படின்னாக்கா C1H வந்து 2 × 1+2 = 4. CH4 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மெம்பர், ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது ஃபஸ்ட்டு மெம்பர், அதுக்கு பேர் மீத்தேன். அப்புறம் சக்சஸிவ் மெம்பர்ஸ் வந்து ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன் அப்படின்னு நம்ம வந்து அதே எண்ணோட நம்பரை மாற்ற மாற்ற அந்த ஃபார்முலா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இதுக்கும் சக்சீடிங் அடுத்தடுத்தது உள்ளது, ப்ரிசீடிங் ப்ரிசீடிங்னா முன்னாடி உள்ளது. இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஒரு CH2 குரூப், அதுதான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த டூ யூ நோன்ற சில விஷயம் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஜென்ரலாக நீங்கள் எக்ஸாமில் வரலாம் பட் அதை டீச் பண்ணுறது இல்லை, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம நாமன்க்ளேச்சருக்கு போகும். நாமன்க்ளேச்சர் நல்லா டீட்டெயிலாக நம்ம லெசன் லாஸ்ட் லெசனில் பார்த்துட்டோம், லெசன் 11. ஸோ வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இன் 11 லெசன். அண்ட் இப்போ ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மீத்தேன் இது வந்து இதுதான் பேசிக், இது தான் உங்களுக்கு இது புரியலைன்னா பின்னாடி எதுவுமே புரியாது. இதை நல்லா பாருங்கள், மீத்தேன் அதோடய மாலிகுலர் ஃபார்முலா CH4, கண்டென்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலான்னு பார்த்தாக்கா அப்படி CH4 தான், ஒரே கார்பன்றதால. அது ஈத்தேனை பாருங்கள், C2H6, அது வந்து அதோடய மாலிகுலர் ஃபார்முலா. கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி எழுதணும்னா அதை பிரித்து எழுதணும், ஒன்றும் இல்லை CH3 சிங்கிள் பாண்டு CH3. இது நம்மளே சொல்லியிருக்கேன், கார்பன் வேலன்சி 4, கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். இங்கே 3 பாண்டு ஹைட்ரஜன் கூடையும் 1 பாண்டு கார்பன் கூடையும் இருக்குது, அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுது. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி C3H8 அப்படிங்கும்போது 3 கார்பன் வரிசையாக இருக்குது, CH3 CH2 CH3. இப்போ நீங்கள் இந்த கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா உள்ள கார்பன் ஹைட்ரஜன் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு கரெக்டாக வரும். ஓகே ஓகே. ஹவர் ஹையர் மெம்பர்ஸ் கேன் ஹாவ் மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சர் லீடிங் டு கான்ஸ்டியூஷனல் ஐசோமெரிசம். இதுக்கெல்லாம் பார்த்தா ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் இது வரைக்கும், அதாவது இந்த 3 வரைக்கும் எப்படி எழுதுனாலும் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஆனால் ஹையர் மெம்பர்ஸ் போக போக ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதே மாலிகுலர் ஃபார்முலாக்கு நீ ஒரு கண்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எழுத முடியாது, 2-3 ஸ்ட்ரக்சர் எழுதுவேன். இப்போ நீ வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்து நீ ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதுங்க அப்படின்னு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ரக்சர், 4 விதமான ஸ்ட்ரக்சர் எழுதி காமிப்பீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஐசோமெரிசம். அதாவது ஒரே மாலிகுலர் ஃபார்முலாக்கு வேறு வேறு ஸ்ட்ரக்சர்ஸ் எழுது தான் இந்த ஐசோமெரிசம். லாஸ்ட் லெசன் நம்ம நல்லா பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே என் பியூட்டேன்னு கொடுத்துருக்காங்க. பியூட்டேனோட ஃபார்முலா என்னது, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் 4. அது வந்து CnH2n+2 அப்படிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், C4H10 வரும் இல்லையா. இந்த என் பியூட்டேனில் கண்டினியூஸ் செயினில் அரேஞ்ச் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் இந்த ஃபார்முலா கொடுத்தா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் எழுதுவீங்க. இப்போ பாருங்கள், இதான் C4H10. இதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலான்னு பார்த்தாக்கா 2 ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இருக்குது. ஓகே, இதில் பாண்ட் லைன் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது, அது வந்து எப்படின்றது இந்த வருஷம் உங்கள் லெசனில் ஒமிட் பண்ணிட்டாங்க, அதனால் அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தா இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கே பார்த்தீங்கன்னா 2 விதமாக, நீ ஒன்று எழுதுவோம் உன் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி எழுதுவாங்க. இப்போ நீ வந்து வரிசையாக 4 கார்பனை போட்டுக்கலாம், அவன் 3 கார்பனை வரிசையாக போட்டு ஒன்று பிரான்ச்சில் போடலாம். இதுக்கு பேர் தான் ஐசோமெரிசம். லாஸ்ட் டைம் பார்த்தோம் நம்ம. இப்போ ஒரு IUPAC நேம் பார்த்தாக்கா பியூட்டு, 4 கார்பன் இருக்காது பியூட்டு, எல்லாமே சிங்கிள் பாண்டுங்கிறதால அல்கேன்கிறதால ஏன் பியூட்டேன். அதே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா 3 கார்பன் தான் வரிசையாக இருக்குது, 1 பிரான்ச்சில் இருக்குது, பிரான்ச்சில் இருக்கிறத விட்டுடுங்க, வரிசையாக 3 இருக்குது, நல்லா ப்ரொப்பேன். அதேமாதிரி பிரான்ச்சில் மெத்தில் இருக்குது, அது செகண்ட் பொசிஷனில் இருக்கலாம், 2-மெத்தில் ப்ரொப்பேன் அப்படிங்கிறது இப்படியே IUPAC நேம். காமன் நேம் பார்த்தாக்கா இது நார்மல், திஸ் இஸ் என் பியூட்டேன், திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஐசோ பியூட்டேன். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, தட் இஸ் செயின் ஐசோமெரிசம் அப்படின்றது பேர். அடுத்து இன்னொரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அடுத்து இதே மாதிரி ஐசோமர்ஸ் பென்டேன். பென்டேன் மீன்ஸ் 5 கார்பன். அதை வந்து அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணாக்கா CnH2n+2 ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்னா C5H12 வரும். அதோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 கார்பனை வரிசையாக போட்டுக்கலாம், இல்லைனாக்கா 4 கார்பனை வரிசையாக போட்டு 1 பிரான்ச்சில் போடலாம், இல்லைனா 3 கார்பனை வரிசையாக போட்டு 2 பிரான்ச்சில் போடலாம். இது அழகாக உங்களுக்கு பிரித்து எழுதி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்கா இதுக்கு 3 ஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் எழுதலாம். இதுக்கு பேர் தான் என்னது, தீஸ் ஆர் த ஐசோமர்ஸ் ஆஃப் பென்டேன். ஓகே, ஐசோமெரிசம் இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது IUPAC நேமிங். இப்போ IUPAC நேமிங்கில் லாஸ்ட் லெசனில் பார்த்தோம்மா தான், ஸோ சிம்பிள், இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அழகாக ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்காங்க, நம்பர் போட்டிருக்கு, எப்படி எழுதணும் அப்படிங்கிறதும் எழுதியிருக்கு. இதை வந்து நீங்கள் ஒன்று ஒன்று எழுதி பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இங்கே வந்து 5 கார்பன் வரிசையாக இருக்குது, அதனால் பென்டேன். மெத்தில் குரூப்பு செகண்ட் போர்ஷனில் இருக்குது, 2-மெத்தில் பென்டேன். அடுத்தது பாருங்கள், 5 கார்பன் வரிசையாக இருக்குது பென்டேன், மெத்தில் குரூப் 2 இருக்குது, 2 செகண்ட் போர்ஷன், 4th போர்ஷன், தெரப்போ 2-டைமெத்தில் பென்டேன். இந்த IUPAC நாமன்க்ளேச்சர் யூ ஷுட் பி தரோ. இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஃபீல் பண்ணுறது, 5th ஸ்ட்ரக்சர் பாருங்கள், செயினில் வந்து 8 இருக்குது, தெரப்போர் ஆக்டேன். அப்புறம் வந்து 2 4th அண்ட் 5th பொசிஷனில்
ப்ரொப்பைல் இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் பொசிஷனில் எத்தில் இருக்குது, அதில் 3 எத்தில் 4.5 டை ப்ரொப்பைல் ஆக்டேன். ஸோ திஸ் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் வெரி வெல். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் த ஐயூபிஎஸ்சி.